Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. கோழிப்படை செல்லதுறை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்ல வருது. என்னுடைய கவலைலாம் என்னன்னா, மக்கள் வந்து தர்மதுரை மாதிரியே இருக்கணும், அது எந்த எதிர்பார்ப்புலாம் பிளைனா வாங்க ஒரு புது அனுபவம் கிடைக்கும். சார், உங்க படங்கள்ல சில வார்த்தைகள், சில ஒரு டைலாக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா இருக்கும். எனக்கு தர்மதுரை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, தமிழ்ல வந்து ஜேசபிள்கிட்ட கேட்கறாங்க, வாட்ஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்கும்போது, நீ நல்லா இருக்கணும் அதை பார்க்கணும். இதை தாண்டி ஒரு காதல ஒருத்த வந்து பெருசா சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஒரு படைப்புங்கிறது ஒரு மனிதனோட உள்ளங்கையை போய் பற்ற வேணும். அது ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும்ல, அதெல்லாம் என் மனசுக்குள்ள நான் அதெல்லாம் இருந்தது. சிலருது நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது, சிலது நான் வாழ்ந்தது, சிலது எனக்கு கிடைத்தது, சிலது எனக்கு கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஹெச் வினோத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், படம் வந்து மனிதனை மனிதனாக மாற்றணும், அந்த மாதிரி படம் வேணும், பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்டு, அப்படி ஒரு கமர்ஷியலாக படம் எடுத்து ஒரு யூஸ் இல்லைன்ற மாதிரி விஷயம். ஆரம்ப நாட்கள்லேருந்து அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை தான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதை பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது, பண்ண வரமாட்டேங்கிறாங்களே என்று ஏக்கம்தான் இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களை வளர்த்து விட்ட ஒருத்தங்களை வந்துட்டு திரும்ப பார்க்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க, ஒரு கால் ஷீட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் எப்போவுமே சீனுராமசாமி ஒன்று சொன்னார்னா அங்கே வந்து நிற்கிறாரு. அது விஜய் சேதுபதியோட பெருத்தன்மை. நான் உயிரோடு இருக்கிறதுக்காக நான் ஒரு படத்தை எடுத்தேன், அதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. இப்போ அதன் மூலமாக இருந்து ஒரு 4-5 பேர் வெளியே வந்துட்டு நீங்கள் தான் என்னை அறிமுகப்படுத்துனீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புதுமுகங்களும் சீனுராமசாமியும் சொல்லி சொல்லலாம். ஏன் பெரிய ஹீரோ அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு இவங்கள வச்சு அவங்க ஹிட் கொடுக்க முடியும்னு நினைக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வேணாம்னு சொல்லலை. அவங்களுக்கு அவங்களோட இயக்குனர் பட்டியலில் நான் இல்லைன்னு சொல்லலை. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இயக்குனர் சீனுராமசாமி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ டைரக்டர் சீனுராமசாமி ஒரு படம் பண்றாரு அப்படின்னும் போது, சீனுராமசாமி இயக்கும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மக்களோட பூர்வம் கொஞ்சம் உயர்த்தி பாக்குறாங்க. இவர் கதையில என்ன ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த யதார்த்தம் கலந்து படம் எடுக்கிறது, ஒரு வாழ்வியலை ஒரு காதலோட சொல்லி அதுல மக்கள்கிட்ட ஒரு கைத்தட்டல் வாங்குற பழக்கம் வந்து சீனுராமசாமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி எதிர்பார்ப்பு மேல வைக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி படங்கள் தான் எடுத்துட்டு இருக்கமா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை? உங்களுக்கு என்னென்ன ஓடுது? இல்லை, எனக்கு வந்து மக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு படைப்பாளியாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு படமும் ஒரு ஜேர்னல், ஒரு திரைக்கதை. அதுக்கு என்னென்ன நியாயமான விஷயங்களை செய்ய முடியுமோ அதே மாதிரி தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரே மாதிரி படம், நீர்ப்பறவை மாதிரியே தர்மதுரை இருக்கணும், அந்த கவலை ஒன்று இருந்துச்சா? அது தர்மதுரை மாதிரியே வந்து இடம்பொருளியவள் இருக்கணும், தர்மதுரை மாதிரியே மாமனிதன் இருக்கணும். மாமனிதன்றது ஒரு தந்தை பற்றிய, தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தன் வீட்டை விட்டு ஓடுன ஒரு தந்தையை பற்றிய கதை அது. காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வீட்டை விட்டு ஓடிட்டான். தர்மதுரைங்கிறது வந்து அது இல்லை, அது இல்லை. அவன் வந்து ஒரு சொந்த குடும்பத்தால் தோற்கடிக்கப்பட்டவனுடைய கதை அது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காயம்பட்ட பறவை, காதலால் காயம்பட்ட ஒரு பறவை. அதே காதலால் வாழ்க்கையால் காயம்பட்ட இன்னொரு பறவையை பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா சேருது. ஸோ வலிக்கு வலி ஆறுதலாகுது. அப்படி ஒரு படம் அது. நீர்ப்பறவை வந்து ஒரு இயலாதவன் வந்து வெற்றி பெற்ற ஒரு படம் அது. நினைவுகளில் வந்து தன் ஊரை வச்சுக்கிட்டு இயக்கத்தில் கெட்ட பழக்கத்தில் சரிஞ்சு விழுந்த ஒரு பையனை ஒரு பெண் தன்னுடைய பிரார்த்தனையால் மேலே எழுப்புகிறான். அப்படி ஒரு படம் அது. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு உடல் இருக்குது. கோழிப்பண்ணை செல்லதுறை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்ல வருது. ஓகே. என்னுடைய கவலைலாம் என்னென்னா, மக்கள் வந்து தர்மதுரை மாதிரியே இருக்கணும், அது எந்த எதிர்பார்ப்புலாம் பிளைனாக வாங்க ஒரு புது அனுபவம் கிடைக்கும். ஓகே, நான் சொல்கிறது. அப்புறம் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, கோழிப்பண்ணை செல்லதுறமே ஒரு படமானு கேட்பீங்க. ஓகே, சரிங்களா? ஒரு திடீர்னு வாழ்க்கையில், வாழ்க்கையோட சூறாவளியில் அனாதையாக விடப்படுற ரெண்டு குழந்தைகள் எப்படி தத்தளிச்சு மேலே எந்திரிச்சு வந்து ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக ஆனாங்கன்றது அந்த படம். ஸோ யாவருக்கும் வாழ்வு உண்டு, எல்லா பக்கத்திலையும் ஒரு திசைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோழிப்பண்ணை செல்லதுறை. சார், உங்கள் படங்களில் சில வார்த்தைகள், சில ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். எனக்கு தர்மதுரை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், ஏதோ ஒரு வாழ்க்கையே தோற்று போயிட்டு ஒருத்தர் இருக்கா அப்படின்னா தர்மதுரை வந்து போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழ்நாடு ஜேசபிள்கிட்ட கேட்குறாங்க, வாட்ஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்கும்போது, நீ நல்லா இருக்கணும் அதை பார்க்கணும்,
இதை தாண்டி ஒரு காதல ஒருத்த வந்து பெருசாக சொல்லிட முடியுமான்னு தெரியல. இது சீனிராமசாமிக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு கலையின் நோக்கமே என்ன? ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இருட்டான காட்டு பகுதியாக நான் நடந்து வர்றேன், ஒரு நிலா வெளிச்சம், அது வழியாக ஒரு காட்டு வழியாக நான் நடந்து வர்றேன். அந்த காட்டு வழியாக நான் நடந்து வரும்போது எனக்கு லேசாக பயமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன காற்று அடிக்குது என் மேலே. அந்த காற்று அடிக்கும்போது அந்த காற்று அடிக்கிறதுல ஒரு லைட் அங்கே இருக்க ஒரு மரம் லேசாக ஆனால் அங்கே இருக்க ஒரு குயில் ஒன்று கூவுது. அப்போ எனக்கு ஒரு சின்ன தைரியம் வருது. யாரோ இருக்காண்டா, குயில் இருக்கு, ஓகே, மரம் ஆடுது, இந்த காற்று எனக்கு துணையாக இருக்குது. அது மாதிரி இது ஒரு படைப்புங்கிறது ஒரு மனிதனோட உள்ளங்கையை போய் பற்ற வேணாமா? அது ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும்ல. ஒரு வேப்ப மரம் செய்கிறதையாவது ஒரு சினிமா செய்யணும் இல்லை. வெயில் காலத்தில் சிரிக்குது, மழைக்காலத்தில் வந்து அமைதி அளிக்குது, அதனால் ஆக்சிஜன் தருது, வெயில் காலத்தில் பூக்குது. ஸோ அப்படி ஒரு நிற்கிற ஒரு மரம் செய்கிற ஒரு வேலையை ஒரு மனுஷன் செய்யாமல் வெறுமனே இந்த பூமியில் தன்னோட எலும்புகளை விட்டு போகிறதா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்குல்ல, அதிலிருந்து தான் ஒரு கலை எனக்கு பிறக்குது, ஒரு படம் எனக்கு பிறக்குது. அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற அந்த அந்த கதைக்கு அந்த படைப்புக்கு அத்தகைய தன்மை இருக்குன்னா அந்த நேரத்தில் எனக்கு அது மாதிரியான ஒரு இயக்கங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அதெல்லாம் இருந்தது. சிலது நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது, சிலது நான் வாழ்ந்தது. ஓகே, நான் சொல்கிறது இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே யோபனை சொல்ல முடியாது. சிலது நான் வாழ்ந்தது, சிலது நான் வாழ ஆசைப்பட்டது, சிலது எனக்கு கிடைத்தது, சிலது எனக்கு கிடைக்காதது, சிலது முற்றிலும் கற்பனை. இப்போ கோழி பண்ண சிலதுடைய முற்றிலும் கற்பனை. முற்றிலும் கற்பனை தான் இதில் உங்களுடைய என்னோடது நேரடியாக எதுவுமே கிடையாது. ஒரு சில இன்சிடென்ட்ஸு இருக்கலாம் இருக்கலாம், மற்றபடி வந்து இது முற்றிலும் கற்பனையான ஒரு முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு. கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஹெச் வினோத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக துணிவு படம் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்திருக்கு. ஆனால் அவர் இன்றைக்கி மேடையில் சொல்லும்போது அடுத்து ஒரு விஜய் வச்சு படம் பண்ண போகிறாரு. அவர் சொல்கிற ஒரு படம் வந்து மனிதனை மனிதனாக மாற்றணும், அந்த மாதிரி படம் வேணும், பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்டு, அப்படி ஒரு கமர்ஷியலாக படம் எடுத்து ஒரு யூஸ் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கு கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். உங்களை என்னன்னா, இப்போ அவர் வந்து கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கருத்து சொல்கிறனால இதை நீங்கள் கவனிக்கிறீங்க. ஆரம்ப நாட்கள்லேருந்து அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யதார்த்த கலம் தான் எனக்கு வேணும், எனக்கு கமர்ஷியல் வேண்டாம், பெரிய ஹீரோ வேண்டாங்கிறத ஏன் ஒதுக்கிட்டு நமக்கு இது போதுன்ற ஒரு பாதை. இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் படங்கள் நான் வந்து அதை பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது, பண்ண வரமாட்டேங்கிறாங்களே என்ற ஏக்கம்தான் இருக்கு. அப்படியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாமே ஒரே உழைப்பு தான், எல்லா படங்களுமே ஒரே உழைப்பு தான், ஹீரோ மட்டும் தான் மாறுறாங்க. அப்போ அவங்களும் இது மாதிரி கதைகளை தேர்வு செஞ்சு நடக்கும். மலையாளத்தில் நடக்குது, மம்முட்டி பண்ணுறாரு, மோகன்லால் அங்கிட்ட அங்கே ஆடியன்ஸ் வேறு, அதெல்லாம் கிடையாது. இந்த பயிற்சியை யார் கொடுக்கணும், யார் இந்த பயிற்சியை கொடுக்கணும்? இயக்குநர்கள் தான் கொடுக்கணும்ன்றீங்களா? ஹீரோஸ் தான் கொடுக்கணும். ஹீரோஸ் வேலை கொடுத்தா இயக்குநர்கள் செய்ய தயாராக இருக்காங்க. விக்ரம் கொடுத்தாரு, காசின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அந்த பக்கம் சேதுன்னு ஒரு படம் நடித்தார், இந்த பக்கம் வந்து ரன்னு ஒரு படம் நடித்தார். சாரி, ரன்னுன்ற அது பேருன்னா இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிப்பார், தூளு, இது சாமி நடித்தார், சாமின்னு நடித்தார். ஸோ அது மாதிரி வந்தார் அவர். இப்போ கூட தங்கலால் நடிச்சிருக்காரு. ஆமாம். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் போகக்கூடிய இயக்குநர்களுக்கு கான நடிகர்கள் இப்போ விஜய் சேதுபதி அதை செய்ய முடிஞ்சிச்சு. அதுவும் எல்லாருமே இது மாதிரியான தன்மையான படங்களுக்கும் மாறி மாறி அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு கலாபூர்வமான ஒரு படங்கள் அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகும், அர்த்த புஷ்டியான படங்கள் வரும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சினிமா வந்து ஒரு ஹெலிகன் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது மாதிரி நிறைய லைட்டுகள் உருவாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உருவாகும் மிகையற்ற படங்கள், மிகையற்ற உண்மைக்கு நெருக்கமான இயல்பான வாழ்வுணர்ச்சியிலிருந்து ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுற படங்கள் வந்து ஈஸியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இதை வளர்க்கணும், இந்த ரசனையை கொண்டு வரணும். இந்த ரசனையை கொண்டு வரது யார் கையில் இருக்குன்னா பெரிய ஹீரோக்கள் கையில் தான் இருக்குது. பட் அவங்க எல்லாரோட அவங்க எல்லாருடைய நோக்கம் வந்து வேறு ஒன்றா போயிட்டுருக்கேன். 50 crores, 75 crores, 100 crores, 120 crores அப்படின்னு நேராகவே போயிட்டுருக்காங்க. இறங்கி வந்தால் நடக்கணும். இந்த ரெண்டுக்கும் பேலன்ஸிங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. அது நடிப்பின் மேலே தன்மையில் நம்பிக்கை வச்சு அதை செய்யணும். ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. புதிதாக வர்ற இளைஞர்கள், உங்களை மாதிரி இளைஞர்கள் நடிகர்களாக வரும்போது இதை அமுல்படுத்தணும். கண்டிப்பாக சார். நான் இன்றைக்கி இருக்கிற இளைய நடிகர்கள்ட்ட இந்த கோரிக்கை, ஒரு நல்ல கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுங்கள், ஒரு ஆஃப் பீட்டில் ஒரு படம் பண்ணுங்கள், ஒரு மிடில் சினிமாவாக பண்ணுங்கள்,
கதை அம்சம் உள்ள படங்கள் நடிங்க அப்படின்னு. ஸோ நல்ல திறனுள்ள நடிகர்களாக வாங்க, அதன் மூலமாக நட்சத்திரமாக வாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ரீசெண்டாகவும் பார்த்துருப்பீங்க, முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க வளர்த்து விட்ட ஒருத்தங்களை வந்துட்டு திரும்ப பார்க்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க, ஒரு கால் ஷீட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு முக்கியமான ஈவெண்ட் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்ற மாதிரி பல செய்திகளை கேட்குறோம். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் எப்போவுமே சீனுராமசாமி ஒன்று சொன்னார்னா அங்கே வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரும்போது அவரோட படம் மாதிரி வந்து நின்று அவ்வளோ நேரம் பேசிட்டு உங்ககிட்ட அவ்வளோ நட்பு பாராட்டி போகிறாரு. எந்த மேடைக்கு போனாலும் சீனுராமசாமி பேரையும் ஒரு தடவை சொல்லிடுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது விஜய் சேதுபதியோட பெருந்தன்மை, சரிங்களா? அது முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியோட பெருந்தன்மை. விஜய் சேதுபதியோட உயர்ந்த உள்ளம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது நான் உயிரோடு இருக்கிறதுக்காக செஞ்ச ஒரு வேலை தென்மேற்கு பருவக்காற்றுன்றது. ஒவ்வொரு படமுமே அப்படி தான். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக நான் ஒரு படத்தை எடுத்தேன், அதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு டீமை கூட்டிகிட்டு போய் நான் வேலை செஞ்சேன். ஸோ அதன் மூலமாக இருந்து ஒரு 4-5 பேர் வெளியே வந்துட்டு நீங்கள் தான் என்னை அறிமுகப்படுத்துனீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ அது நான் உயிரோடு இருக்கிறதுக்காக செஞ்சது. அவங்களாம் ஒத்துழைச்சவங்க எனக்கு. இப்படி இந்த மேலேயே சொன்னார் சார், என்னை அறிமுகப்படுத்தியோ தான் அவங்க. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து அது மாதிரியான விஷயங்கள் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் அப்படியே நினைக்கவே இல்லை. நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் கூட நகர்ந்து ஒரு படம் எடுத்து 2.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் எடுக்கிறேன். அது என்னை வந்து ஒரு சிற்றரசனையின் போர் அப்படின்னு சொல்லுவாப்புல விஜய் சேதுபதி. எனக்கு அது ரொம்ப உற்சாகம். சிற்றரசனின் போர் சார், நீங்கள் வந்து சிற்றரசனின் போர் சார், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 படங்கள் வந்துச்சுன்னா அது சேது என்னை தேடி வந்ததுனால தான் வந்துச்சு. இல்லை அது எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீர்ப்பறவைக்கு அப்புறம் இளம்பொருளியவள், தர்மதுரை, மாமனிதன் இந்த 3 படமும் விஜய் சேதுபதி என்னை தேடி வந்ததுனால தான் அது நடந்துச்சு. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாப்புலையோ ஓகே, அது மாதிரி என்னை கூப்பிட்டு விஜய் சேதுபதி கொடுத்த படங்கள் தான் அது. ஓகே ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. புரியுது சார். விஜய் சேதுபதி என்னை தேடி வர்றது அப்படிங்கிறது என்னென்னா, நான் இருக்கும் இடத்தை என்னை தேடி வந்து இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே, படத்தை கையில் தருவது. புரியுதாப்பா? புரியுது சார், கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நம்மளை தேடி வந்து, நம்மளை தேடி வந்து நமக்கு ஒரு இந்த படத்தை செய்யுங்க அப்படின்னு. நான் ஒரு படத்தான் செஞ்சேன், எனக்கு விஜய் சேதுபதி செஞ்சது 3 படங்கள். அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறைக்கு விஜய் சேதுபதி வந்து வாழ்த்தினது, ஏகனுக்கும் இந்த டீமுக்கும், யோகி பாபு அவர்களும் வந்து வாழ்த்தினது, இந்த வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். உங்கள் படங்களில் சில டேரக்டர் சொல்லுவாங்க, பாடல்களே பாதி கதையை சொல்லிடும் அப்படின்னு. அது உங்கள் படங்களில் நான் பார்க்க முடியும். பாடல்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும், அதுவும் வரிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த இடத்துல இது வேணும் அப்படின்னு சொல்லி 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 தான் வைப்பீங்க. ரொம்ப சிம்பிள், உங்கள் திறமையான கவிஞர்கள் இருக்காங்க, சிச்சுவேஷன்ஸை தெளிவாக சொல்லுவேன். இது மாதிரி கதைப்படங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஆல்ரெடி அது தவிர கொஞ்சம் வச்சுருக்கும் உள்ளேயே, அந்த சூழல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? புரியுது சார். அது காதலாக இருக்கட்டும், எந்த என்ன ஒரு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தெளிவாக ஐயன் திரிபட விளக்குவேன். ஏன்னா விளக்கிட்டு அவங்க முதல்ல என்ன எழுதுறாங்கன்னு அனுமதிப்பேன். ஓகே, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் தைரியமாக கேட்பேன். நீங்கள் சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் வந்துச்சு, அதான் நான் கேட்குறேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கவிதை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு பாட்டுக்கு எல்லோருக்கும் திசை உண்டு அப்படின்றது. பாட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அந்த மொழியை ரசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கவிதையை ரசிக்கிறதுக்கு, இசையை ரசிக்கிறதுக்கு இருக்காங்க. ரெண்டு ஒன்றா சேரும்போது அந்த பாட்டுக்கு ஆயுள் ஜாஸ்தியாகுது இல்லையா, சரிங்களா? அதனால் வந்து அது என்ன பாட்டு என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்குன்றதை வச்சு தானே அந்த பாட்டுக்கு தலைப்பே உருவாகுது. ஸோ அதனால் வந்து அந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், அந்த கவிதை மொழி ரொம்ப எனக்கு முக்கியமாக நான் பார்ப்பேன். அதுலேருந்து எடுத்துக்கிறதா எல்லாமே? எது அந்த கதையோட இதுலேயே வந்து வந்துடும், அந்த மொத்த பாட்டிலே வந்துடும். பல படங்களுக்கு நான் வந்து பாட்டே இல்லாமல் தான் ஷூட்டிங் போயிடுவேன். ஷூட்டிங் போயிட்டு வந்து தான் அந்த இடத்துக்கு டியூன் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் மட்டும்தான் நான் வந்து ஓப்பனிங் சாங்கு எல்லா சாங்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனேன். மற்றதுக்கெல்லாம் சாங்கே கிடையாது. ஆனால் ஒரு அந்த அண்ணன் தம்பி சாங் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணாமல் போனேன். வைரம் சார் எழுதியிருக்காரு இல்லையா, அது மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் போனேன். சாங்கே வராமல் போய் எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து அவர் எழுதினார் சார். மற்ற எல்லா சாங்கும் வந்து எழுதப்பட்டு சிச்சுவேஷன் சொல்லப்பட்டு டியூன் போடப்பட்டு எழுதப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி என்ன விஷுவல் என் மைண்டில் இருக்கும்
ஆனால் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் படம். ஓகே, புதுமுகங்களும் சீனு ராமசாமியும் சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பெருசாக கமர்ஷியல் வேல்யூவாக இவங்களை பயன்படுத்தணும்னு நினச்சது கிடையாது. ஒரு காமெடியன் இருந்தால் கூட அவர் அந்த தேவைன்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் குட்டி புள்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நடிக்கிறார்னா அவர் அந்த இடத்துல தேவை அப்படின்னா தான் யூஸ் பண்ணணுன்ற அந்த விஷயம். ஏன் பெரிய ஹீரோ அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு இவங்களை வச்சு அவனை ஹிட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட். வேணான்னு சொல்லலை, மறுபடியும் நான் சொல்றது, நான் யாரும் அவங்களுக்கு அவங்களோட இயக்குனர் பட்டியலில் நான் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜன்ஸ்ல டாக்டரா நான் இல்லை. சரியா, நான் எங்கேயோ ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், எனக்கு வர்ற பேஷன்ஸ் இவங்க தான். சரியா, இவங்களை வச்சு என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் மாட்டேன்னு சொல்லலை ராஜா. கண்டிப்பாக சார். இறுதியாக வந்துட்டு நாங்கள் சீனு ராமசாமி சில படங்கள் பார்த்துட்டு அழுது உடஞ்சி வந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு படம் பார்த்துட்டு நாங்களே யோசிப்போம், நம்ம ஒரு மீடியாவில் இருக்கோம், ஒரு படம் பார்த்தா அதில் இருக்க நுணுக்கங்களை பார்க்கணும், சில விஷயங்களை பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகிடக்கூடாது, அழுதுறக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு இயக்குனராக இத்தனை படைப்புகள் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு படைப்பை பார்த்து அந்த படைப்பு நம்மளை அழுக வைக்கிது அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு படத்தை பார்த்து அழுகிறதா? யார் அது? நீங்கள் தான் அழுதுருக்கீங்களே சார். எந்த படத்தில்? கதை கடைசி விவசாயி பார்த்து கூட நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமா நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. மேடையில ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ததும்பி அழக்கூடிய ஒரு என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது கடைசி விவசாயில ஒரு உன்னதமான ஒரு படம். அந்த படம் எனக்கு ரெண்டு மூணு நாள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, ரொம்ப என் மனசுல வந்து அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த படம். அப்போ என் காலைல என் ஒய்ஃப்ட நான் சொன்னேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு கேட்டேன். அந்த கிழமை வேற யாரும் இல்லை, நான் தான். என்னையுமே நான் பார்த்துட்டேன், அதான் என்னால் தாங்க முடியலை. ஏன்னா நான் அறியாமல் எனக்கு அழுக வந்துச்சு அந்த படம் பார்க்க. அது மாதிரி அந்த கிழவி அந்த நிலத்தோட கனெக்ட் ஆகிருக்கலாம், நான் சினிமாவோட கனெக்ட் ஆகிருக்கேன். ஓகே, யாரும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நேராக போயிடும் அப்படி இல்லை. அந்த சினிமாவோட அந்த கிழவி கனெக்ட் ஆகிருக்கான், நான் வந்து என் சினிமாவோட கனெக்ட் ஆகிருக்கேன், என் கவிதையோட கனெக்ட் ஆகிருக்கேன். அவன் தான் நான், அந்த அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. கோர்ட்டில் கூட கேட்கும்போது கூட நான் போய் கனிபாச்சல் விடுங்கன்னு சொல்கிற ஆள், அவன் கடமையை செய்கிறதுக்கு தவிக்கிற ஒரு ஆள். சரியா, ஸோ அந்த அந்த கன்விக்ஷன், கண் துஞ்சார் பசி தூக்கம் பாரார் கர்மமே கண்ணாயிடார். ஓகே, அது எனக்கு அந்த கதை கேரக்டர் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் நான் படம் பார்த்து அழுதுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு பாசாங்க இல்லாத அன்பு நம்மளை தொடும், அதை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் இது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கல்ட்டு ஃபிலிம் அது, கல்ட்டு ஃபிலிம் அது. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இதை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ரா கண்டாக இருக்கும், ஆனால் மியூசிக்கல் பிளண்டாக இருக்கும். ஸோ ரகுநந்தனோட ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக், நீர்ப்பறவை தென்மேற்கு பருவக்காட்டை தூக்கி சாப்பிட்டாப்புல, நாலு பாட்டு அற்புதமாக போட்டு கொடுத்துருக்காப்புல, எல்லா பாட்டும் வெளியாயிருச்சு. உங்களோட சந்தேகம் பார்த்தா போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறது இவர் சொல்கிறது அதிலே முடிவு பண்ணிடுங்க. அந்த படம் இருந்தாலும் சொல்கிறது போயிட்டாங்க, நான் சொல்கிறது புரியுதாங்க? புரியுது. ஆனால் கோழிப்பண்ணை செல்லத்துறை பாடல்களை நீங்கள் ஒரு தடவை கேட்டாலே போதும், அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக சார், எனக்கு ஒரு சில பாடல்கள் கேட்கும்போது அந்த ஃபீல் வந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணுச்சு. செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து உலகமெங்கும் வெளியாக போகுது, கண்டிப்பாக பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம். ரொம்ப சில இன்டர்வியூஸ் தான் வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ தான் இது. ரொம்ப நன்றி ஆகாயம், என்னுடைய அன்பு தம்பி முபாரக்கோட சேனல். ஆமாம், இடிமுழக்கம் தயாரிப்பாளரோட சேனல். ஃபஸ்ட் டைமாக வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை சீனு ராமசாமி படம் உங்களை ஏமாற்றாது, கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. ரொம்ப சந்தோஷம், இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இயல்பாக இருந்துச்சு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இது மாதிரி உரையாடல் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப எடுத்த உடனே ஏன்னா ஒரு கேள்வியை எங்கேருந்து தொடங்குறதுன்னு இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு உரையாடலாக, கேள்வி பதிலாக இது இல்லாமல் ஒரு உரையாடலாக இருந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள்.